பிளவ வருடத்தின் சித்திரை மாதம் முடிந்து வைகாசி மாதம் தொடங்க இருக்கிறது. இந்த வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் அழைப்பார்கள். எல்லா கிரகங்களையும் கட்டுப்படுத்துவது நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவானே. அப்படிப்பட்ட சூரிய பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் காலமே இந்த வைகாசி மாதம். சூரியனின் வகை கிரகமான சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்றார். அவருடன் சுக்கிரன், புதன், ராகு பகவான் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். செவ்வாய் சந்திரனோடு இணைந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார். வைகாசி மாதம் 15 தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு செல்கிறார். அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். பின்னர் வைகாசி 20 தேதி கடகராசிக்கு மாறி அங்கு நீச்சம் பெறுகிறார். கேது பகவான் விருச்சுவ ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார். வக்ரமடைந்த சனி பகவான் மகர ராசியிலும் அதிசாரமடைந்த குரு பகவான் கும்ப ராசியிலும் சஞ்சரிக்கின்றார்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வைகாசி மாதம் கிடைக்கும் என்று பார்க்கலாம். அன்பான கடகராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கலாம். வைகாசி மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் விரயஸ்தானத்திலும் யோகாதிபதி செவ்வாயோடு இணைந்தும் சஞ்சரிக்கின்றார். அதே நேரத்தில் அஷ்டமத்தில் குருவும் கண்டகச்சனியின் ஆதிக்கமும் இருக்கிறது. எனவே ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். உங்கள் ராசிக்கு 7-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறும் பொழுது குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இழப்புகள் ஏற்படலாம். அதே சமயம் 8 இடத்திற்கு அதிபதியாகவும் சனி பகவான் விளங்குவதால் சில நன்மைகள் ஏற்படலாம். திடீர் தனவரவு ஏற்படும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். உங்கள் ராசிக்கு செவ்வாய் யோகம் செய்யும் கிரகமாகும். அவர் சனி பகவானை மாத தொடக்கத்திலேயே பார்க்கின்றார். பஞ்சமாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதால் பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படும். அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை செவ்வாய் பார்ப்பது அவ்வளவு நல்லதல்ல. விற்ற சொத்துக்களில் வில்லங்கங்கள் இருப்பதாக வழக்குகள் தோன்றும். உங்கள் ராசிக்கு 3-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அதே நேரத்தில் சுக லாபாதிபதியாக விளங்குபவர் சுக்கிரன். இவை இரண்டும் லாபஸ்தானத்தில் ஒன்று சேரும் பொழுது மாத தொடக்கத்திலேயே சுக்கிரனின் யோகம் உருவாகிறது. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் பழக்கத்தால் ஒரு சில வாய்ப்புகளை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய வாய்ப்புகள் வரலாம். மே 29 தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். இக்காலத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வரவை காட்டிலும் செலவு சற்று கூடுதலாக இருக்கும். வருங்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கலாம். ஆதாயம் இல்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இனிமை தராத மாற்றங்கள் ஏற்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு பெரும் விரயம் ஏற்பட காத்திருக்கிறது. ஜூன் 3 தேதி கடகராசிக்கு செவ்வாய் வருகிறார். அவர் நீச்சம் பெறுவதால் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். கண்டகச்சனியை நேரடியாக செவ்வாய் பார்க்கப் போகிறார். இதனால் உடல்நலத்தில் அவ்வப்போது சில கோளாறுகள் ஏற்படலாம். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது. மற்றவர்களின் செயல்பாடுகளால் மனக்கலக்கம் அதிகரிக்கும். புனர்பூசம் 4 பாதம் முதல் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தை கொண்டதுதான் இந்த கடகராசி. இந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு குடும்பத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே நிலை கொண்டிருக்கிறது. இம்மாதம் முழுவதும் வருமானம் நல்லபடியாக இருக்கும். வீண் செலவுகள் குறையலாம். குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் அன்யுன்யமும் நிம்மதியான சூழ்நிலையும் இருக்கும். சுப செலவுகள் இருந்தாலும் வருமானம் நல்லபடியாக இருப்பதால் சமாளிப்பதில் பிரச்சனை இருக்காது. குழந்தைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சில பெண்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்கள் ஜாதகத்தில் தற்கால கிரக நிலைகளை ஆராய்ந்து உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கவலை இல்லாத மாதமாக இருக்கும். நிர்வாகத்தினரின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் விதத்தில் இருக்கும். ஒரு சிலர் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம். கொரோனா நுண்தொற்றின் காரணமாக வேலையை இழந்துள்ள கடகராசிக்காரர்களுக்கு வேறு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சக ஊழியர்களின்
ஒத்துழைப்பும் உங்களுக்கு உருவாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சென்ற மாதம் ஏற்பட்ட அனைத்து நன்மைகளும் இம்மாதமும் கிடைக்கலாம். உற்பத்தியை அதிகரிப்பதற்கு உங்களுக்கு சாதகமாகவே சந்தை நிலவரம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சாதகமான நிலை உள்ளது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு சிலரின் அலுவலகத்தை சொந்த இடத்திற்கு மாற்றலாமா என்று சிந்திப்பீர்கள். கட்டிடம் கட்டுவோர் இரும்பு, பெட்ரோல், பத்திரிகை, ஆடைகள் உற்பத்தி துறையினர் அதிக லாபத்தை பெறுவார்கள். கலைத்துறையினர்களுக்கு வருமானம் படிப்படியாக உயரும். நின்று போன படங்கள் முடிப்பதற்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அனைத்தும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்றார்கள். இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் என்றே கூறலாம். மத்திய அரசின் ஆதரவு, கட்சியின் செல்வாக்கு ஆகியவை உங்களுக்கு மன நிறைவை அளிக்கும் விதத்தில் இருக்கும். தேர்தலில் வெற்றி பெற்று முக்கியமான பதவி ஒன்றை வகிப்பதற்கும் உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக உள்ளது. விவசாய துறையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அத்தியாவசியமான அடிப்படை வசதிகள் குறைவில்லாமல் கிடைக்கும். பயிர்களின் செழிப்பை பார்த்தாலே இதனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அரசாங்கத்தில் இருந்து உங்களுக்கு சலுகைகளும் நிதி நிறுவனங்களின் உதவியும் உங்களை தேடி வரும். காய்கறிகள், கீரைகள், பழங்கள் மூலம் அதிக லாபத்தை பெற முடியும். பெண்களுக்கு இந்த மாதம் வரவை காட்டிலும் செலவு சற்று கூடுதலாக இருக்கும். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகலாம். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் இம்மாதம் அதிகரிக்கும். உடன்பிரிப்புகளின் அனுசரிப்பும் தாயின் உதவியும் ஓரளவு கிடைக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது சற்று அரிதாக இருக்கலாம். மகன் அல்லது மகளுக்கு திருமணம் நிச்சயிக்க இது ஏற்ற நேரம் என்றே கூறலாம். மாணவ மாணவியர்களுக்கு கல்விக்கு அதிபதியான புதன் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான கல்லூரியில் இடம் கிடைக்கும். கடகராசிக்காரர்கள் அதிவேகமாக சுழலும் சந்திரனின் வீடாகும். கடகராசியினர் பிறவியிலேயே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். சிறிய அநீதியும் இவர்களை கண்கலங்க வைத்துவிடும். குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளை பொருட்படுத்தாமல் மனதை அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக் கொள்ள உங்களை பழகிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் என்று பார்த்தால் 3, 6, 10, 12, 17, 21, 23, 27, 29 ஆகிய நாட்கள் உங்களுக்கு நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரும் நாட்களாக இருக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தால் 18, 19, 20 ஆகிய நாட்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை சற்று தள்ளி போடுங்கள். தொழில் செய்யும் இடத்திலும் வீட்டிலும் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுவது நல்லது. பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்வதில் கலந்து கொள்ளுங்கள். காலையில் எழுந்து நீராடிய பின் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டு வாருங்கள். இம்மாதம் வரும் திங்கட்கிழமை தோறும் அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றியும் வெற்றிலை மாலை சாற்றியும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் மாதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.